ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் வெண்பொங்கல் செஞ்சேன். எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் கால் கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மூணுலேருந்து நாலு வாட்டி வரையும் கழுவுனது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா 3.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எப்போவுமே பொங்கல் செய்வேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரைஸ் குக் ஆனது பிறகு நம்மளால் உப்பு ஆட் பண்ண முடியாது. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கீ ரொம்ப அதிகமாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பார்க்கறதுனால பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்தது பிறகு லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் வரையும் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விசில் வந்து வரப்போகுது. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கரெக்டாக 7 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிளகு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி அரைஞ்சி போல் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து முந்திரி பருப்பு 8-10 வரையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரையும் அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாளித்து நம்ம கடைசியாக பொங்கலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பொங்கலோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே குக் ஆயிடுச்சு ரைஸும் பாசிப்பயிரும். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பொங்கலை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது அப்படியே ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் 2 கரண்டி நான் பொங்கல் எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் நான் செஞ்சு வச்சுருந்தேன். சுட சுட பொங்கல் கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் கூடவே பார்த்தீங்கன்னா மெதுவடைஞ்சுன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வடை செய்யலை. ஸோ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்தேன் ஸ்பூனில். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.